ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எப்படி வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும், எந்த மாதிரி காலேஜஸ்னாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், ஸோ மினிமம் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும், ஸோ ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காலேஜ் தோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அடுத்து டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் லாஸ்ட் இயர் எல்லா காலேஜஸோட கட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, க்ளோசிங் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணுமா, ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் உங்களுக்கு போயிடுமா. அதே போல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, மதுரை ரீஜனில் இருக்கிற டாப் காலேஜஸோட லிஸ்ட் உங்களுக்கு வேணுமா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே போல் எந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி இங்கே வைக்கணும் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் மட்டும் நீங்கள் டாப்பில் வைங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் எப்படி சீட் அலாட் பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிஇஜி கேம்பஸ் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி உங்களுக்கு வந்து இருக்கா, சீட் இருக்கா, அந்த மாதிரி தான். செகண்ட் வந்து எம்ஐடி கொடுத்தீங்கன்னா எம்ஐடியில் இருக்கா, தேர்ட் எந்த காலேஜில் கொடுத்துருக்கீங்க, எஸ்எஸ்என்னா, ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் வைஸாக தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சீட் வந்து அலாட் பண்ணும். ஒருவேளை ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸோ இது கிடைக்கும், நம்ம சும்மா கொடுத்து விடுவோன்னு சொல்லி சும்மா ஏதாச்சும் ஒரு பிடிக்காத காலேஜ் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்கன்னா, அந்த சீட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வேற நெக்ஸ்ட்டு வந்து போகவே போகாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ்லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் என்னன்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வைக்கணும். சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு 20 காலேஜஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சினா இருக்கிற ஒரு எல்லா காலேஜஸில் இருக்கிற சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுங்க. அடுத்து இசிஇயா, ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வைக்கிறோமோ அந்த மாதிரி சாய்ஸ் வழி வாங்க. இல்லைனா நீங்கள் வந்து எனக்கு வந்து காலேஜ் தான் முக்கியம், எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு அந்த காலேஜ்க்காக தான் நான் படிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ சிஇஜி கேம்பஸ்னா சிஇஜி கொடுத்துருங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க, புக்லெட் வந்து செக் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிற எல்லா கோர்ஸஸுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ஐடியா, அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 சாய்ஸ் லிஸ்ட் வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஒரு 20 காலேஜஸில் ஒரு 5 கோர்சஸ் நீங்கள் வச்சா கூட ஒரு 100 சாய்ஸ் லிஸ்ட் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காலேஜ் நேம் மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் கோடுமே, டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே காலேஜ் நேமில் நிறைய காலேஜஸ்லாம் இருக்கும், அதனால வந்து உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ அதனால வந்து காலேஜ் கோடும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் கோடுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வந்து 28 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவேன், என்னால் வந்து ஃபீஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 10 லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி, பிஎஸ்ஜி, டிசிஇ, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், ஜிசிஇ திருநெல்வேலி, ஜிசிஇ பர்கூர், அழகப்பச்செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து காரைக்குடி. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 காலேஜஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ப்ரிஃபரன்ஸ் மோஸ்ட்லி வந்து சிஎஸ்சி தான் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லையுமே சிஎஸ்சி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஐடி கொடுங்க, இசிஇ கொடுங்க. அடுத்தது இதில் வந்து எந்த காலேஜ்லேருந்து சிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் இருக்குன்றதை பார்த்து அடுத்து அந்த மாதிரி கொடுங்க. ஏஎம்எல் இருக்கா, ஏஐடிஎஸ் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் வந்து புக்லெட்டு அந்த காலேஜில் என்னென்னலாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லைனாக கொடுங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். அடுத்து வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ப்ரைவேட் காலேஜில் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டாப் 10 ப்ரைவேட் காலேஜஸ் சென்னையில் உங்களுக்கு வேணுமா, சென்னையில் என்னென்ன காலேஜஸ்லாம் டாப்பில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கோயம்புத்தூரில் தான் படிக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் என்னென்ன டாப் 10 காலேஜஸ் என்ன இருக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காலேஜஸ்ஸே உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் விசிட் கூட பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அந்த காலேஜ் வெப்சைட் நீங்கள் போட்டாலே அதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே மோஸ்ட்லி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு, எஸ்எஸ்என் காலேஜ், எஸ்எஸ்என், நெக்ஸ்ட் வந்து சிஐடி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்ஜி ஐடெக், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், எஸ்விஇசி, அடுத்து பனாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் வைக்கலாம்.
ப்ரைவேட் காலேஜஸ்லுமே எனக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்சி வைங்க, அடுத்து ஐடி, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்றத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டும் நீங்கள் அடுத்து வைக்கலாம். ஸோ அடுத்து சேஃபர் சைட்காக இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் வைக்கலாம். ஸோ ஒரு சிலர்லாம் இல்லை எனக்கு அந்த காலேஜ் இப்போ எனக்கு எஸ்எஸ்என்லாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் முக்கியம் இல்லை, பட் எனக்கு அந்த காலேஜ் எஸ்எஸ்என் தான் முக்கியம்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அடுத்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வைக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஆர்டர் வேணுமோ நீங்கள் அந்த ஆர்டரில் வைக்கலாம். இப்போ எஸ்எஸ்என் எனக்கு கிடைக்கலன்னா நான் ராஜலட்சுமியில் படிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ராஜலட்சுமி வைங்க, ராஜலட்சுமி கிடைக்கலன்னா நெக்ஸ்ட்டு நான் கேசிடி படிக்கிறேன் அந்த மாதிரிலாம் கேசிடி வைங்க, அதை குமரகுரு வைங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குமரகுரு தான் நான் ஜாயின் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் எஸ்எஸ்என். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ ஆர்டர் வைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வைக்கலாம். எனக்கு கவர்மெண்ட் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்றவங்க வந்து நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு சிஇஜி, எம்ஐடி, அடுத்து எஸ்எஸ்என் ராஜலட்சுமி, இல்லைனா வந்து சிஇஜி, எம்ஐடி, நெக்ஸ்ட்டு கேசிடி, ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் ஆர்டர் வைஸ் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஃபஸ்ட்டும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஸோ எப்படி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலான்றதை பற்றி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு வேணுன்றவங்க இல்லை லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட்டாஃப் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றவங்க எல்லாருமே நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜஸோட கட்டாஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலே அந்த காலேஜ் நேம் போட்டாலே போதும், உங்களுக்கு காலேஜஸ் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட்டாஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதே போல் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி வைக்கணுன்றதை பற்றியும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.